ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிட்ஸ் அண்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு அவாய்ட் ப்ரெக்னன்சி ஆஃப்டர் டெலிவரி. இப்போ ஃபர்ஸ்ட் பேபி ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோம் ரெமெடிஸ் நிறைய இருக்க, உடனே கன்சீவ் ஆகக்கூடாதுன்னு நிறைய டாக்டர் சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, அது வந்து விரிவடைஞ்சிருக்கும். ஸோ பேபி பிறந்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து மறுபடியும் ஹெவியான லிஃப்ட் தாங்குற அளவுக்கு அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ அதனால் நமக்கு ஃப்யூச்சர் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நிறைய டைம் சொல்லியிருக்காங்க, 2 இயர்ஸ் மேக்ஸிமம் ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் மினிமம் 1 இயராவது டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் ஹோம்மேட் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இது. இது வந்து கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அபார்ட் பண்ணுற வீடியோ கிடையாது. இது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணும், அதாவது ஹவு டு அவாய்ட் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதை பற்றி ப்ரீஃபாக நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்சீவ் ஆக போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா, அதாவது இப்போ பீரியட்ஸ் எடுத்துக்கோங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து January 15th நீங்கள் வந்து இந்த மந்த் வந்து பீரியட்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபெப்ரவரியில் 10லேருந்து 20, அந்த 10 டேஸ், அதாவது 15லேருந்து முன்னாடி 5 டேஸும் ஆஃப்டர் 5 டேஸ் வந்து 10 to 20, இந்த டேட்டுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம ஆகணும். அதுக்கு முன்னாடி 15 டேஸ் இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஆகிட்டு இருந்தாலும் நம்ம பாடி வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேட் ஆகினாலும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரொம்ப ஒரு 1 வீக் முன்ன பின்ன ஆச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்குள்ளே ஆகிறோம் அப்படின்னா தான் பிரச்சனை. ஸோ அதே மாதிரி தான் இப்போது ஜான்வரி இந்த டேட்டில் பீரியட்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் வந்து அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆகணும். ஸோ இந்த டைமில் நீங்கள் கன்சீவ் ஆகிடுவீங்க அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணும், சில ஹோம் ரெமெடிஸ் நம்மளே எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ரொம்ப பில்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அதாவது டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும் இல்லை டானிக்ஸ் எடுத்துக்கணும் இல்லை டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நார்மலாக ஹோம்மேடு ரெமெடிஸ் மட்டும் நான் சொல்கிறேன், இதை கேளுங்க. இது வந்து என்னோடய லைஃப்பில் நான் வந்து யூஸ் பண்ணது, நான் வந்து கண்ணு முன்னாடி இதோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே பார்த்தேன். அதாவது நம்ம வந்து பீரியட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா கன்சீவ் ஆக மாட்டோம், ஓகேங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போது 10th அதாவது 15th நமக்கு வந்து டேட் ஆகுது அப்படின்னா, அதாவது 5th டேட்லேருந்து, அதாவது February 5, அதாவது 1 வீக் முன்னாடியிலருந்தே நம்ம அதுக்கு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். என்ன நல்லா சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பெரிய வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ஹீட் ஆகிடும். ஹீட் ஆச்சு அப்படின்னா நம்ம சீக்கிரமாக பீரியட்ஸ் ஆகிடும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன அப்படின்னா, எள்ளுருண்டை, கருப்பு எள்ளு இருக்கு இல்லைங்களா, அந்த எள்ளுருண்டை டெய்லி ஒன்று மார்னிங் எழுந்த உடனே ஒரு எள்ளுருண்டை சாப்பிடுங்க. இது வந்து உடம்பு ஹீட்டை, ஸோ ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம கன்சீவ் ஆக மாட்டோம், சீக்கிரமாக டேட் ஆகிடும். இது ஒன்று. செகண்ட் பார்த்திங்கன்னா பப்பாயா. பப்பாயா வந்து நல்ல ரொம்ப பழுத்த பழமாக சாப்பிடணும், வேணாம் கொஞ்சம் ஒரு செங்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, நெருக்கு நெருக்குன்னு இருக்குல்ல, அதை வந்து சாப்பிடுங்க. ஒரு பீஸ் வந்து டெய்லி ஒரு, அதாவது ஒரு ஃப்ரூட் வாங்கி வச்சுக்கோங்க, அந்த ஃப்ரூட்டில் வந்து உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிடுங்க. ஸோ இது வந்து நிறைய விட்டமின் இருக்குது, கால்சியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் இந்த டைமில் இது வந்து ஹீட் ஆச்சுன்னா நம்ம பீரியட்ஸ் ஆகிடுவோம், ஓகேங்களா. இது நம்பர் 2. நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க, அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா குலாப் ஜாமுன் எடுத்துக்கலாம். குலாப் ஜாமுன் எடுத்துகிட்டு குலாப் ஜாமுனில் கொடுக்குற எசன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எசன்ஸை குடிச்சிருங்க. அந்த சிரப், அதாவது சுகர் சிரப் இருக்கு இல்லையா, அந்த சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கோங்க நிறைய. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுங்க, இல்லை டெய்லி அந்த 1 வீக் கூட சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசகுல்லா, குலாப் ஜாமுன், இதில் வர சுகர் சிரப் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகமாக சுகர் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் டேட் ஆகிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரி மில்க் சாப்பிட்லாம். டைரி மில்க்
வந்து உங்களால் முடிஞ்சால் வாங்கி சாப்பிடுங்க, முடியலன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் லிஃப்ட் பண்ணும். எப்படின்னா இப்போது திடீர்னு வந்து அந்த 1 வீக் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி குடம் தூக்கலாம். ஸோ குடம் தூக்கணும் அப்படின்னா திடீர்னு நம்ம குடம் தூக்குறோம் அப்படின்னா அது வெயிட்டு தானே. ஸோ வெயிட் லிஃப்டிங்னால சீக்கிரமாக நம்ம வந்து டேட் ஆகிடலாம். எக்ஸ்ட்ரா வேலை செய்யுங்க, நிறைய வேலை நீங்களாக தேடிக்கோங்க. அண்டு எக்ஸ்ட்ரா வேலை கொஞ்சம் பிஸியாகவே இருங்க அந்த 1 வீக்கு. ரொம்ப பிஸியாக சின்னதாக தண்ணி தூக்கி வைக்கிறது இல்லை கொஞ்சம் ஏதாவது வேலை செஞ்சுட்டே குமிஞ்சு நிமிந்து வேலை செய்கிற வேலை கொஞ்சம் நிறைய செய்யுங்க. அண்டு ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக போங்க. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெகுலராக பண்ணுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரெகுலராக இன்டர்கோர்ஸில் இருங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமானு எனக்கு தெரியல, பட் எனக்கு வந்து இது அப்ளை ஆச்சு. ஸோ அதனால் கன்சர்வ் வந்து ஆக மாட்டோம், சீக்கிரம் வந்து பீரியட்ஸ் ஆகிடுவோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீட் ஆகிற பொருள், அதாவது உடம்புக்கு எதெல்லாம் சூடு கொடுக்குமோ அதெல்லாம் சாப்பிடுங்க, சுடு தண்ணி குடிங்க. அண்டு நிறைய வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் பாகு காய்ச்சி ஏதாவது ஆட் பண்ணி இல்லை செஞ்சு சாப்பிட முடிஞ்சதுன்னா ஸ்வீட் சாப்பிடுங்க, நிறைய ஸ்வீட் சாப்பிடுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எள்ளுருண்டை. எள்ளுருண்டை எப்படி செய்யணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கருப்பு எள் வாங்கி வச்சுக்கோங்க, நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க, கூடவே வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து நல்லா ஸ்வீட் ஜாஸ்தியாக வச்சு நீங்கள் வீட்டிலேயே ஹோம்மேட் ப்ரிப்பேர் பண்ணி டெய்லி ஒரு உருண்டை காலையில் இருந்தவுடனே சாப்பிட்ருங்க. ஸோ இது ரொம்ப 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 பயங்கரமான ரிசல்ட் கொடுக்கும் எனக்கு. அண்டு டெய்லி ஒரு உருண்டை நான் சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழம் பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆனவங்களுக்கு கூட அபார்ட் ஆகிற அளவுக்கு அதுக்கு பவர்ஃபுல் இருக்குது. என்னென்னா ஒரு அன்னாச்சி பழத்தில் ஒரு நாளைக்கு பாதி சாப்பிடுங்க, முழுசாக சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்ருங்க, இல்லை அப்படின்னா டெய்லி அரை அரை பழம் எடுத்து ஜூஸ் போட்டு குடிங்க. ஏன்னா ஜூஸ் தான் நிறைய பவர்ஃபுல், சீக்கிரமாக அதோட ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஜூஸ் போட்டு குடிங்க. இது வந்து ஹோம் ரெமெடிஸ் சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே நம்ம அதிலிருந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். நம்ம வந்து கன்சீவ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து அபார்ட் பண்ணதுக்கான வழி இல்லை, கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம உடம்புக்கும் ஹெல்த்துக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். அண்டு அதிகமாக நம்ம வந்து இதே மாதிரி அபார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் கன்சீவ் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் அபார்ட் பண்ணுவாங்க, கன்சீவ் ஆகிட்டு அபார்ட் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு, அவங்க ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப கெடுதல். ஸோ அதனால் வருமுன் காப்போம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்களா, அந்த இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இதில். ஸோ ரொம்ப 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 என்ன சொல்கிறது, இந்த ரெமடிஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நம்ம குழந்தைங்க அதாவது ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நியூலி மேரிட் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு வந்து இப்போது பேபி வேணாம், ஒரு 2-3 மந்த் 1 இயர் 2 இயர்ஸ் ஆகட்டும், கொஞ்சம் செட்டில் ஆகினதுக்கப்புறம் பேபி இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் கூட அப்படி தான், 4 இயர்ஸ் நாங்கள் அப்படி இருந்தோம். 4 இயர்ஸ்னு சொல்ல முடியாது, 5 இயர்ஸ் நாங்கள் இருந்தோம். நாங்கள் வந்து 22 இயர்ஸில் மேரேஜ் பண்ணோம். ஸோ இந்த வயசில் எங்களுக்கு பேபி வேணாம், செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எங்களுக்கு ஏஜ் வந்து 27. ஸோ எவ்வளோ டைம் கேப் பார்த்தீங்களா, இந்த கேப் ஃபுல்லாகவே நான் அது தான் ஃபாலோ பண்ணேன். அண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா பில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி காப்பர் டீ அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. காப்பர் டீ வந்து முக்கியமாக ஃபர்ஸ்ட் பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடி காப்பர் டீ யூஸ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் பேபி பிறந்துடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பேபி பிறந்ததுக்கப்புறம் காப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ எடுத்தோடனே காப்பர்ட்டி தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, மேபி அதனால் சைட் எஃபெக்ட்ஸ் மேபி வரலாம். அதனால தான் சொல்கிறேன் நியூலி மேரிட் இதை தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேண்டாம். மேரிட் ஆகிட்டு ஒரு பேபி பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து காப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். அண்டு முக்கியமாக காண்டம்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்டு காண்டம்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த ரெமடிஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம். முக்கியமாக வந்து காப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்கள், அதாவது மேரிட் அது ஆஃப்டர் பேபி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் 1 இயர் இல்லை 2 இயர் எனக்கு கேப் வேணும் செகண்ட் பேபிக்கு அப்படின்னா அப்படிங்கிறவங்க வந்து காப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது பட் எல்லாமே யூஸ் பண்ணும் அப்படின்னு அவசியம் இல்லை. காப்பர்ட்டி வந்து ரொம்ப சேஃப். இது எப்படின்னா டி ஷேப்பில் இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி டி ஷேப்பில் இருக்கும். ஸோ அது நம்ம வெஜினாக்குள்ளே போய் இன்சர்ட் பண்ணிடுவாங்க. இன்சர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா
மேக்ஸிமம் வந்து 5 இயர்ஸ் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து 1 இயர் ஒன்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம், அப்படி இல்லைனா 2 இயர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். அண்டு இது பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர்.